ஏன்னா இந்த சம்ஸ்கிருதம்ன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். நிறைய அன்பர்கள்லாம் சொல்லுவாங்க, சம்ஸ்கிருதம்ன்றது எப்படின்னா, இந்த இலக்கியங்களே சாதுக்கள் பழகக்கூடிய இந்த இதிகாச புராணங்கள் வேதங்கள் வேதாந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்டதுன்னா, மூணு விதமான நிலையில இருக்கு. பலாப்பழம் போல இருப்பது நம் வேத வேதாந்தங்கள் எல்லாம். அது உரு நீங்க பலாப்பழத்தை உடனே அப்படியே சாப்பிட முடியாது, அதை முதல்ல எடுத்துட்டு வரணும், பக்குவமா அது பழுக்கணும், பழுத்த பிறகு அதை உரிக்கணும். உரிச்சா பத்தாது, ஏன்னா உரிக்கும் போது கையில எல்லாம் பால் பட்டுடும். அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கையில நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா பக்குவமா எடுத்தீங்கன்னா உள்ளார என்ன இருக்கும், அற்புதமான அந்த சுனை இருக்கும். அதை எடுத்து வாயில போடும் போது பாத்தீங்கன்னா தேனா இனிக்கும். இதுதான் சங்க காலத்து அந்த காலத்துல இருக்கிற வேதாங்கள்லாம். வேதமும் வேத அங்கங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்குதான் புரியறதுக்கு, எப்படி நம்ம பலாபழத்தை உரிக்கும் போது எண்ணெயை தடவிக்கிறோமோ அதே போல ஆச்சாரியர்களுடைய பாஷியத்தை நம்ம இந்த இடத்துல படிச்சுக்கணும். அப்ப அவங்க படிக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, கரெக்டா அந்த சுனை அப்படியே பிரிச்சு எடுக்கும் போது நமக்கு வாய் அப்படியே வந்துடும். அப்படி அவங்க சங்கர பகவத்பாதால் ராமானுஜர் அவங்களுடைய இதுவெல்லாம் படிச்சுட்டு நம்ம அதை எடுத்து பொருள் பார்க்கும்போது, ஓ இதான் இவர் சொல்லியிருக்காரா அப்படின்றது புரியும். புரியும் போது பாத்தீங்கன்னா அனுபவிப்போம், ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து நான் சொல்றது காளிதாசன் வால்மீகி இது மாதிரி இருக்கிறவாள்லாம். அதுக்கப்புறமா வந்த சம்ஸ்கிருதங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரங்களாக வந்தது. இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாங்காய் மாதிரி, அந்த மாங்காவை எடுத்து நீங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னா புளிக்கும். அதையே என்ன பண்ணணும், நல்லா கொஞ்சம் அப்படியே பக்குவமா ஒரு அட்டைப்பட்டியிலையோ ஒரு கோணியிலையோ கட்டி வச்சுட்டோம், இல்ல வைக்கோல்ல கட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பழுத்து போயிடும். இது வந்து பழுத்து போயிடும். பழுத்துருத்துனா அப்புறமா என்ன ஆகும், நல்லா பழம் அப்படியே அந்த இது எடுத்து சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா சுவையா இருக்கும். ஆனா அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு, கொட்டை இருக்கு. ஏன்னா சாமி மாம்பழம் நல்லா இருக்குன்னு அப்படியே முழுங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப அந்த கொட்டையை நம்ம கடிக்க கூடாது, உடைக்க கூடாது. அதே நேரத்துல மாங்காயை ருசிக்கணும் அப்படின்னா அதை பக்குவப்படுத்தி கொஞ்சம் நல்லா பழமாக்கி அதுக்கப்புறமா நல்லா வெட்டி அப்புறமா தான் சாப்பிட முடியும். இது ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரங்கள் பாடுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா பகவான் பாருங்க காருண்யமோட, சாமி இவங்களுக்கெல்லாம் இனிமே வர காலத்துல கலியுகத்துல எல்லாம் நம்மளால வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள்லாம் படிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்ஸ்கிருதமும் புரியாது. அப்ப பலாபழம் வேண்டாம். அடுத்தது மாங்காய். ஸ்தோத்திரங்கள் பாடுற அளவுக்கு இவங்களுக்கு நேரமும் சாமர்த்தியமும் இருக்காது அப்படின்னு அதையும் விட்டுட்டார். அதனாலதான் கலியுகத்துல என்ன பண்ணிட்டாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், நான் பேசுறதையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் வாழைப்பழம் போல. இப்ப இந்த வாழைப்பழத்தை நீங்க பெருசா எதுவும் மன வைக்க வேண்டாம். காலையில நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் பழுது போயிடும், ஈவினிங் வாங்கி வச்சீங்கன்னா காலையில திரும்பியும் பழுது போயிடும். அப்புறமா அதை வந்து பறிச்சு உரிச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம பெரிய சாமர்த்தியெல்லாம் சகலகலா வித்தியெல்லாம் கத்துக்கணும்னு தேவையில்லை. தோலை உரிச்சமா எடுத்து வாயில போட்டோமா அழகா இறங்கிடும் டபக டபக டபக்கு. அப்புறமா டைஜஸ்டுக்கு ரொம்ப நல்லது. மாம்பழமோ பலாப்பழமோ சாப்பிட்டே இருந்தாலும் கொஞ்சம் டைஜஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஆனா வாழைப்பழம் சாப்பிட்டா டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆயிடும். அது போல அமுதமொழிகள். இந்த அமுதமொழிகள் பாத்தீங்கன்னா அவர் அன்பர்கள் கூட பேசுவார். அதை பேசுறத நம்ம கேட்கும் போதே இவ்வளவுதானா பாருங்க ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு. ஆனா அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா அவ்வளவு வேத வேதாந்தங்களையும் உள்ளார பொக்கிஷமா புதுக்கி வச்சுடுவாரு. இதை கேளப்பா, இதை கேட்டனாவே இவருக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் உனக்கும். ஏன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேருடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் ஒவ்வொரு இல்லற துறவிகளும் துறவர சீடர்களும் வந்து ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட கேட்டார். அதுக்கு அவ்வளவு அழகா சாமர்த்தியமா சுலபமா குருமராஜ் பதில் சொல்லி வச்சிருக்கார். அந்த அமுதமொழிகளை பாராயணம் பண்ணாவே நமக்கு பெரிய துன்பம் எல்லாம் போய்விடும். அதுதான் பலாப்பழத்துல இருந்ததை மாம்பழத்துல எடுத்துன்னு வந்து, மாம்பழத்துல இருந்ததை எப்படி வாழைப்பழத்துல எடுத்துன்னு வந்தாரோ அதே போல கலியுகத்துல ராமனாக எவன் இருந்தானோ கிருஷ்ணனாக எவன் இருந்தானோ அவனே இன்று கலியுகத்தில் நமக்கு அமுதமொழிகளாக நமக்கு ராமாயணத்தை கொடுத்துருக்கார்.